ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பூஜா கிரியேஷன்ஸ். ஆடி ஒன்றுனாவே நமக்கு ஞாபகம் வர்றது தேங்காய் சுடுறது தான். இந்த வருஷம் எங்கள் அக்காவுக்கு தலையாடினால அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. எப்படி தேங்காய் ரெடி பண்ணி அதை சுடுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. வெள்ளாவல் 150 ml கப்பில் ஒரு கப் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் அரை கப் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மாற்றிக்கலாம். பொட்டுக்கடலை அரை கப். பொட்டுக்கடலை ஹீட் ஏறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். பாசிப்பருப்பு ஒரு கப். பாசிப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது எல்லாமே இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. அவல், பாசிப்பருப்பு, எள்ளு இது மூணையும் மிக்சியில் மாற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சது கொஞ்சம் மண் மாதிரி கொரகொரன்னு இருக்கணும். பொட்டுக்கல்லையை தனியாக அரைச்சிக்கலாம். பொட்டுக்கல்லையை தனியாக ஒன்று ரெண்டாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. பருப்போடு போட்டிங்கன்னா அது ரொம்ப மாவாக போயிடும். பேசினில் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க பருப்பு எல்லாம் சேர்த்து மொத்தம் 3 கப் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக நல்லா நைஸாக பண்ண வெள்ளமும் 3 கப் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேங்காய் நல்லா நார் உரிச்சிட்டு அதில் சுத்தமாக இந்த முடியெலாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. கல்லில் ரப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா தேங்காயையும் நார் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காயில் இருக்க 3 கண்ணையும் ரப் பண்ணி எது பெருசாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் பெருசாக இருக்குது. அதில் தேங்காயை நோண்டி தண்ணியை தனியாக வெளியெடுத்துக்கலாம். தண்ணி வெளியெடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிகிட்ருக்கப்ப நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தேங்காய் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப ஃபில் பண்ணுங்கள். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா தேங்காயும் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் ஃபில் பண்ணி முடித்தாச்சு. இதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் வாட்டரியாக இல்லாமல் சாலிட் மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா தேங்காயையும் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா தேங்காயிலையும் மஞ்சள் பூசி எடுத்து வச்சுக்கலாம். வாதனாங்குச்சியில் இருக்க தோலை நல்லா சீவிட்டு கார்னரில் கரெக்டாக தேங்காய்க்கு இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணி அதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. வெளியே எடுத்து பார்க்கும்போது தேங்காய் தனியாக கலண்டு வராமல் இருக்கணும். இதே மாதிரி எல்லா தேங்காயும் ரெடி பண்ணிவிட்டு வாதனாங்குச்சியிலையும் ஃபுல்லாக மஞ்சள் பூசிக்கோங்க. இப்போ தேங்காய் சுடுறதுக்கு நெருப்பு மூட்டிக்கலாம். நெருப்பு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காயை 1 by 1 அதில் சுட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்காயை எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி காட்டுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். நெருப்பில் காட்டிகிட்டே இருக்கிறப்ப வெடிக்கிற சவுண்டு வரும். அப்படி வந்துருச்சுன்னா நம்ம தேங்காய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி மீதி இருக்கிற தேங்காயெல்லாம் சுட்டு 1 by 1 வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா தேங்காயும் சுட்டு முடித்தாச்சு. வீட்டில் இல்லைனா பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு இதை நம்ம உடச்சி சாப்பிட்லாம். அருவாளில் தட்டுனாவே மேலே இருக்க ஓடெல்லாம் உடஞ்சி வந்துடும். குச்சியை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தேங்காய் அழகாக ரொம்ப சுட்டு வந்திருக்கு. தேங்காய்க்குள்ளே எப்படி வெந்திருக்குன்னு இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தாவே வெந்திருக்கிற நமக்கு ரொம்ப அழகாக தெரியுது. பருப்பெல்லாம் அரைச்சி போட்டு சுடுறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எப்படி சுடுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.